டு பிரணவ் சமையல் பிரணவ் சமையல் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பன்னீர் டிக்கா தம் பிரியாணி தான் பண்ண போறோம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்த்தறலாம் ஃபர்ஸ்ட் பன்னீரை வந்து மசாலா போட்டு நல்லா பிரட்டி வெச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டேபிள்ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பன்னீருக்கு தேவையான அளவு உப்பு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கஸ்தூரி மேத்தி கொடமிளகா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு பாதி கொடமிளகா போதும் பாதி வெங்காயம் இதெல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பன்னீரையும் இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 hour வந்து நல்லா ஊற வச்சிடணும் அப்போதான் வந்து பன்னீர் எல்லாத்துலேயுமே வந்து அந்த மசாலா எல்லாமே இறங்கியிருக்கும் டேஸ்டாக இருக்கும் தயிர்லே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இதை வந்து க்ளோஸ் பண்ணி 1 hour வந்து ஊற வச்சுக்கலாம் பன்னீர் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து தோசைக்கல்ல வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிக்கில் வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து குத்திட்டு அதை வந்து நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே வந்து லைட்டாக எண்ணெய் எல்லா பக்கமும் வந்து நல்லா வேகிற மாதிரி வச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரியே எல்லாத்தையும் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் பாதி வந்து இந்த மாதிரி தந்தூரி மாதிரி வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க மீதி கொஞ்சம் வந்து அப்படியே வச்சுக்கோங்க நம்ம கிரேவி வந்து செய்யும் போது அதில் சேர்த்துக்கலாம் ரைஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் 1/2 டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் 3 கிராம்பு 1 பீஸ் பட்டை 2 பிரிஞ்சு இலை 2 பச்சை மிளகாய் 1 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் 1/2 கப் வந்து ரைஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியை வந்து வடிகட்டி தான் எடுக்க போகிறோம் அதனால தாராளமாக வந்து தண்ணி வச்சு வேக வச்சுக்கலாம் ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு 1/10 மிளகு 1 டீஸ்பூன் சீரகம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு 1 கைப்பிடி வந்து புதினா வாஷ் பண்ணி வச்சிருக்க பாஸ்மதி ரைஸா உள்ள சேர்த்துக்கலாம் ரைஸ் வந்து ஒரு 80% வந்து வெந்து வரணும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ரைஸ் வந்து இந்த மாதிரி நல்லா மேலே வந்துடணும் தண்ணிலாம் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி வந்து உடைஞ்சு வரணும். இந்த அளவுக்கு வந்து வேக வச்சா போதும். இப்போ இத வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து வடிச்சு எடுத்துருங்க. ஒரு வாணல் வச்சுக்கலாம். இதுல வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் ஊத்தி இருக்கேன். இது வந்து ஆனியன் வந்து பொரிச்சு எடுத்த எண்ணெய் தான் உள்ள சேர்த்திருக்கேன். ஜீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன், 2 பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 தக்காளி பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், உங்க காரத்துக்கு ஏத்த அளவுக்கு வந்து நீங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் வந்து நல்லா வதங்கனதும் பன்னீர் வந்து வரட்டி வச்சிருந்தோம்ல அதுல வந்து கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுக்க சொன்னேன், அத வந்து இப்ப உள்ள சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவோடயே வந்து உள்ள சேர்த்துக்கங்க. இதுல கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்து கலந்து ஊத்திக்கலாம். இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்கணும். ஊத்துன தண்ணி எல்லாமே வந்து நல்லா சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா தண்ணி எல்லாம் வந்து சுருண்டு வந்திரணும். இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு இருக்கா பாத்துக்கங்க. ஏனா பன்னீர்ல போட்ட உப்பு தான். அதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த கிரேவிக்கு உப்பு சேர்க்கல. ரைஸ்க்கு வந்து தனியா உப்பு சேர்த்திருக்கோம். இதுக்கு வந்து கொஞ்சமா வந்து உப்பு நான் சேர்த்துக்கறேன். கம்மியா இருக்கு. கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம டிக்கா பண்ணியிருக்கிற பன்னீரை உள்ள சேர்த்துக்கலாம். லைட்டா வந்து பரட்டி விட்டுருங்க. இதுல வந்து ஒரு சின்ன வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இதுக்குள்ள வந்து நான் உங்ககிட்ட சார்கோல் கிடைச்சதுன்னா சார்கோல் வாங்கிக்கோங்க. இது வந்து தேங்காயோட சில்லு தான் நான் வந்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன். அதுல கொஞ்சமா வந்து நெய் போட்டுருங்க. நெய் போட்டுட்டு இத வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. அந்த ஆவிலாம் வந்து வெளியில வரும்போது இது வந்து நல்லா ஸ்மோக்கி ஸ்மெல்லோட ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை எடுத்துடலாம். ஒரு அகலமான வந்து பாத்திரம் வச்சுக்கலாம். இதுல நம்ம செஞ்சு வச்சிருக்க கிரேவிய வந்து ஃபர்ஸ்ட் உள்ள சேர்த்துக்கங்க. கொஞ்சமா வந்து கிரேவி சேர்த்துக்கலாம். இதுக்கு மேல வந்து வடிச்சு வச்சிருக்க ரைஸ். இதுக்கு மேல ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வந்து புதினா, கொஞ்சமா கொத்தமல்லி, இதுக்கு மேல கிரேவி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு வந்து கிரேவி வந்து மிச்சம் வச்சுக்கோங்க. லாஸ்டா சேர்த்துக்கலாம். இதுக்கு மேல வந்து ரைஸ் போட்டுக்கலாம்.
இதலயும் கொஞ்சம் ஃப்ரை பண்ண ஆனியன் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கிரேவி லாஸ்டா சேக்கும்போது ஃபுல்லாவே வந்து எல்லா கிரேவியும் உள்ள சேர்த்துறங்க லாஸ்டா ரைஸ் எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துக்கலாம் இதுக்கு மேல வந்து மீதி இருக்கிற ஃப்ரைட் ஆனியன் எல்லாமே சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி புதினா எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க ஒரு டேபிள்ஸ்பூன் வந்து ghee கொஞ்சமா வந்து லெமன் ஜூஸ் அப்படியே புளிஞ்சு விட்டுக்கங்க லைட்டா வந்து நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் அங்கங்க மட்டும் லைட்டா வந்து ஊத்திருங்க இத வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம் தம்ல வந்து ஒரு 15 to 20 minutes வந்து தம்ல வச்சிரலாம் நான் கீழ வந்து தோசைக்கல் வச்சு அதுக்கு மேல தான் வந்து நான் தம் போட போறேன் நீங்க வந்து எப்படி தம்ல வப்பீங்களோ அந்த மாதிரி வந்து வெச்சுக்கலாம் ஓபன் பண்ணிக்கலாம் சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வந்து வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஈஸியானது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பிரணவ் சமையல் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை